everyone, welcome back to my channel. Now, I'm Poornima Raman. Iniki nama enga poporam. I want payasam. Next week, ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஏரியா தான் போறோம். நம்மளுக்கு பிடிச்ச ஏரியா எங்கன்னு கேட்டீங்கன்னா மயிலாப்பூர் தான். வாங்க போலாமா? மயிலாப்பூருக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் வந்து சாரீ தான். எங்க வந்திருக்கோம்னா துல்சி சில்க்ஸ்க்கு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு பட்டு சாரீ எடுக்க போறேன் நான் இங்க. ஸோ உள்ள போய் பார்க்கலாமா? So pretty bandage, bandhani. Think. This is actually Alla irukla, grand ah irukku. Ari vaangiyaachu, oru valiya ore kolambi. Enna vaangradhu, idu edukradha, adu edukradha, idu edukradha, adu edukradha appdin solli final ah mudivu panni oru samma saree vaangiyaachu. Samma saree eduthaachu, ungalkum kaamikka poren. Inga paarenga. Such a beautiful saree, the soft silk, but ungalku talappu pathina avlo grand ah irukku and daylight ku superb ah irukum. Idu vandu talappu and idu dhaan ulla irukra color pink. So such a fantastic buy la enoda pudicha color pink. Enak romba romba pidichirukku indha saree and I can't wait for my friend to drape it. Ena avulku dhaan idu vaangi irukku. So ava melayum sammaya irukum Kirthika mela. I'm sure she is going to rock that day. ஷாப்பிங் முடிச்சாச்சு. அடுத்தது முக்கியமான வேலை என்ன? சாப்பாடு தான். செம்மையாக பசிக்குது, செம்ம வெயில். ஆனால் இங்கே வந்து தலிகை ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் ஃபுட்டு கிடைக்கும். ஸோ அதை ஒரு கட்டு கட்டலான்னு இருக்கும். இப்போ எந்த தைரியத்தில் மீல்ஸ் ஆர்டர் பண்ணோன்னு தெரியல. நானும் இவ்வளோ சாப்பிட மாட்டேன், கிருத்திகா இவ்வளோ சாப்பிட மாட்டாள். ஆனால் தலிகை வந்ததுனால மீல்ஸ் தான் சாப்பிடணும்னு ஒரு முடிவில் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டோம். ஓகே, எவ்வளோ முடியுதோ சாப்பிடுவோம். நல்லா தான் இருக்குது பார்க்க. வெரைட்டியாக ஸோ வெரைட்டி ரைஸ் இருக்குது. தயிர் சாதம், இது ஏதோ பச்சடி, குழம்பு, சாம்பார், ரசம், கூட்டு, காய், பொரியல். அண்ட் கிருத்திகாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னோட தான் அவள் தான் அநேகமாக சாப்பிடுவாள். அண்ட் ஊர்காய், இது எனக்கு பிடிச்ச விஷயம். ஃபஸ்ட்டு சப்பாத்திலேருந்து ஆரம்பிக்கிறோம். மீல்ஸை சூப்பராக இருக்கும். அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்கு இப்போ நாங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். யூஸ்வலி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்னாலே நம்ம சம் ஃபேன்சி ஐட்டம் தான் எடுப்போம். ஆனால் இந்த வாட்டி நம்ம ஏதாவது ஒரு நல்ல காசுக்கு அந்த மாதிரி எடுக்கணும் ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்னேக ஃபவுண்டேஷனுக்கு வந்திருக்கோம். இந்த ஃபவுண்டேஷனில் வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் அடல்ட் செய்கிற மாதிரி கிஃப்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோங்கிறது கொஞ்சம் நாயில் உங்களுக்கு காமிக்கிறேன். கிருத்திகா, நீ ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட மலரும் நினைவுகள்
நம்ம 10 வருஷம் 12 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி மாடிப்படி ஏறி இருக்கோம், நல்லா வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டுட்டு 3 மாடி ஏற விட்டாங்களே. சரி ஏறும் அப்பா. இதுதான் அந்த கிஃப்ட் பாக்ஸ், இதுதான் வந்து நாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்க போறோம். இதுக்குள்ள இப்ப என்ன இருக்குன்னு பாக்கலாமா? எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பேக் பண்ணிருக்காங்க, சிம்பிள் அண்ட் நீட். ஸோ இதுல வந்து ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக் இருக்கு. ஸோ கடைக்கெலாம் போறச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு போகலாம். இந்த பிளாக் பிரிண்டிங்லாம் இந்த ஸ்பெஷல் நீட்ஸ் அடல்ட்ஸ் பண்றாங்க. ஸோ எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அண்ட் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் காட்டன் கிளாத். அண்ட் இதில் வந்து என்ன இருக்குன்னா நட்ஸ் இருக்குது, வெரி அகெயின் வெரி க்யூட். அண்ட் இதுலேயும் அழகாக பெயிண்ட்லாம் பண்ணியிருக்காங்க, அசார்ட்டட் நட்ஸ். அண்ட் இது வந்து ஒரு க்யூட்டான ஜூட் பவுச். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வெளியில் போயிட்டு வரச்சே கீ ஹோல்டர்ஸ் ஒரு சும்மா காயின்ஸ் போட்டு வச்சுக்கலாம், அந்த மாதிரி கீஸ் போட்டு வச்சுக்கலாம், ஒரு ஜுவல்லரி கூட போட்டு வச்சுக்கலாம், அந்த மாதிரி மல்டிபர்பஸ் ஜூட் ஹோல்டர். ஸோ ஃபங்க்ஷனுக்கு வந்து புடவை எடுத்தாச்சு அண்ட் ரிட்டன் கிஃப்ட்டும் எடுத்தாச்சு அண்ட் நல்லா சாப்பிட்டாச்சு அண்ட் டைமும் ஆச்சு. உங்களுக்கு மயிலாப்பூரில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் அண்ட் ஃபுட்டுலாம் காமிக்கணும்னு நினச்சேன், ஆனால் இன்னைக்கு டைம் இல்லை. கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன் ஃப்யூச்சரில். ஸோ இன்னைக்கு இந்த ஷாப்பிங் வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ see you soon in my next video. Bye bye. நெக்ஸ்ட் வீக் ஒரு நெக்ஸ்ட் வீக் வீட்டில் வீட்டில்ன்னு சொல்லுமா? இல்லை இல்லை வேண்டாம். ஓகே நெக்ஸ்ட் வீக். ஓகே ஓகே ஓகே. ஒரு வீடியோவில் கண்டிப்பாக அது ஒரு வீடியோவாக போட்டு காமிக்கிறேன். ஐயோ இந்த நாய் தொல்லை தாங்க முடியலையே. ஐயோ வருது, நாய் வருது. ஓகே உங்கள் எல்லாருக்கும் தெரியாத மேட்டர் என்னன்னா எனக்கு கொஞ்சம் நாய்னா பயம், வேற எதுவும் இல்லை. பெட் லவர்ஸ்லாம் கோச்சிக்காதீங்க, எனக்கு நிஜமாவே கொஞ்சம் பயம் உண்டு. ஸோ கிட்டக்க வந்தாலே நான் கொஞ்சம் பயந்துருவேன் பயங்கரமாக. சரி அது மாட்டுக்கு தூரத்தில் தான் இருக்குது, கிட்டக்க வந்தால் தான் பயப்படுவேன். இல்லை அது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிறேன். ஓகே.